ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அக்ஷய திருதியை அல்லது அகா தீச் என்று அழைக்கப்படும் இந்த இந்துக்களின் பண்டிகையானது இந்த வருடத்தின் மிகவும் முக்கியமான நாளாக புனித நாளாக கொண்டாடப்படுகின்றது. அல்ல அல்ல குறையாத இந்த அக்ஷய திருதியை நாளானது இந்த ஆண்டு அக்ஷய திருதி நல்ல அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் தருவதாக நம்பப்படுகின்றது. இந்த ஆண்டு திருவிழாவானது ஏப்ரல் 22, 2023 சனிக்கிழமை அன்று வருகின்றது. காலை 7:49 அக்ஷய திருதியானது ஆரம்பித்து அதற்கு அடுத்த நாளான ஞாயிற்றுக்கிழமை காலை 7:47 முடிவடைகிறது. சமஸ்கிருதத்தில் அக்ஷயா என்றால் நித்தியமான முடிவில்லாத மகிழ்ச்சி, நிரந்தரமான வெற்றி என்று பொருள். மேலும் இந்த திருதியா என்றால் மூன்றாவது என்றும் பொருள். இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அது பன்மடங்காக பெருகும் என்பது ஐதீகம். அனைவரும் இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் தங்கம், பொன், பொருள், வெள்ளி இவைகளையே வாங்கி குவிப்பர். ஆனால் இவை மட்டும் மகாலட்சுமியின் அம்சமல்ல. ஆனால் தங்கம், வெள்ளி இவைகளை வாங்க முடியாத நபர்கள் அவர்களது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பொங்கி வழியவும், செல்வம் நிரம்பி வழியவும், மகிழ்ச்சி பொங்கவும் இந்த பொருட்களை வாங்குங்கள். அக்ஷய திருதியை அன்று பச்சரிசி, கஸ்தூரி மஞ்சள், நெல்லிக்காய், கிராம்பு, ஏலக்காய், உலர் திராட்சை போன்ற மகாலட்சுமிக்கு பிடித்த அனைத்து பொருட்களையும் வாங்கி பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வீட்டிற்கு மகாலட்சுமி வந்தே தீருவார். நம் இந்து புராணங்களின்படி திரேதாயுகமானது இந்த அக்ஷய திருதியை நாளில்தான் முதன் முதலாக தொடங்கியது என்று கூறப்படுகின்றது. ஸ்ரீலட்சுமியானவள் வைகுண்டத்தில் மகாலட்சுமியாகவும், பார்க்கடலில் ஸ்ரீலட்சுமியாகவும், இந்திரனிடம் சொர்க்கலட்சுமியாகவும், அரசர்களிடம் ராஜலட்சுமியாகவும், வீரர்களிடம் தைரியலட்சுமியாகவும், குடும்பத்தில் கிரகலட்சுமியாகவும், பசுக்களில் கோமாதாவாகவும், யாகங்களில் தட்சிணையாகவும், தாமரையில் கமலையாகவும், அவிர்பாகம் அளிக்கும் போது சுவாகா தேவியாகவும் விளங்குகின்றாள். இப்படி சகல யோகங்களுக்கும் ஆதாரமாக விளங்குபவள் இந்த லட்சுமி தான். ஸ்ரீ மகாலட்சுமியானவர் விஷ்ணுவின் மார்பில் இந்த நாளில்தான் இடம்பெற்றார் என்பது ஐதீகம். அதனால் இந்த நாளில் உங்களுடைய வீட்டிலும் மகாலட்சுமியை இடம்பெற செய்து நீங்கள் நல்ல செல்வ செழிப்புடன் வாழ்க வளமுடன் என்று நான் வாழ்த்துகின்றேன். ஓம் நம சிவாய நமக. ஓம் மகாலட்சுமி தேவியே போற்றி.